அனைத்து இல்லம் தேடி கல்வி மைய தன்னார்வலருக்கும் வணக்கம். தற்போது இல்லம் தேடி கல்வி ஆப்பில் வந்து ஒரு அப்டேட் பண்ணியிருக்காங்க. தன்னார்வலர் திறனறிதல் படிவம் அப்படிங்கிற ஒரு மாடியில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதற்கு உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. சர்ச் அப்படிங்கிறதுல இல்லம் தேடி கல்வி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த இல்லம் தேடி கல்வி ஆப் வந்திருக்கும். அந்த ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணி லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கு அப்டேட் பண்ணிடுங்க. வாட்ஸ் நியூ அப்படின்னா வாலண்டியர் ஸ்கில்ஸ் இன்ட்ரெஸ்ட் மாடியூல் ஆடுன்னு கொடுத்துருக்காங்க. வெர்ஷன் வந்து 0.0.60. லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கு அப்டேட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு யூசர் நேம் பாஸ்வேர்டு அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. யூசர் நேம் வந்து உங்கள் மொபைல் நம்பர், பாஸ்வேர்டு வந்து உங்கள் மொபைல் நம்பரோட லாஸ்ட் 4 டிஜிட் அட்டு போட்டு உங்கள் பிறந்த வருஷம் தான் பாஸ்வேர்டு. யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணிங்கன்னா இல்லம் தேடி கல்வி ஆப்போட அந்த ஹோம் பேஜ் வந்திருக்கும். அதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா லாஸ்ட்டாக தன்னார்வலர் திறனறிதல் படிவம் அப்படிங்கிற ஒரு மாடியூல் இப்போ புதுசாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா தன்னார்வலர் திறனறிதல் படிவம் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு க்வெஸ்சன்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகுது. அதில் 12 க்வெஸ்சன்ஸ் இருக்குது. கீழே சாம்பிள் இமேஜஸ் கொடுத்துருக்காங்க. இந்த குடும்ப அட்டை வகை அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அது என்ன வகை அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு இந்த சாம்பிள் இமேஜும், அதே போல் இந்த போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஐஓஎஸ் பி டைப் சி டைப் உங்கள் மொபைலோட போர்ட் என்ன அப்படின்னு கேட்குறதுக்காக இந்த சாம்பிள் இமேஜஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட் க்வெஸ்சன் வந்து குடும்ப அட்டை வகை அப்படிங்கிற ட்ராப்டவுனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட என்ன குடும்ப அட்டை வகை இருக்கோ அதை இந்த இடத்துல செலக்ட் பண்ணுங்கள். குடும்ப அட்டை எண் அப்படிங்கிறதுல உங்களுடைய அந்த குடும்ப அட்டை எண்ணை வந்து இங்கே என்டர் பண்ணுங்கள். அடுத்துக்கடுத்து ஆதார் எண், அடுத்து தெரிந்த மொழிகள் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அதில் தமிழ் ஆங்கிலம் இரண்டும்னு இருக்குது. உங்களுக்கு இரண்டும் தெரிஞ்சதுன்னா இரண்டும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக நான் பிஎட் பார் டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் படித்து முடித்துள்ளேன் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த ட்ராப்டவுன் முடிச்சிருந்தீங்கன்னா ஆம்னு கொடுங்க, அப்படி இல்லைன்னா இல்லைன்னு கொடுங்க. அடுத்ததாக நான் டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ளேன் அப்படின்னு கேட்குறாங்க. அதில் நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தால் ஆம்னு போடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு போடுங்க. நான் மகளிர் சுய உதவி குழுவில் உறுப்பினராக உள்ளேன் அப்படின்னு கேட்குறாங்க. உறுப்பினர் இருந்தால் இருக்குன்னு போடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு போடுங்க. நான் முன்னாள் அரசு பள்ளி மாணவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் அரசு பள்ளி மாணவராக இருந்தால் ஆம்னு போடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு போடுங்க. நான் அரசு பள்ளியில் தற்போது படித்து கொண்டிருக்கும் அல்லது படித்து முடித்த மாணவரின் பெற்றோர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படி இருந்துச்சுன்னா ஆம்னு போடுங்க, அப்படி இல்லைன்னா இல்லைன்னு போடுங்க. அரசு துறை சார்பில் நடைபெறும் தரவுகளை சேகரித்தல் பணி மற்றும் கள ஆய்வு பணிகளில் மதிப்பீதத்துடன் பங்கேற்க தயாராக உள்ளேன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா ஆம்னு போடுங்க, அப்படி இல்லைன்னா இல்லைன்னு போடுங்க. எந்த மாதிரியான தரவுகளை சேகரித்தல் பணியில் உங்களுக்கு ஆர்வம் உள்ளதுன்னு கேட்குறாங்க. அது தரவுகளை உள்ளீடு செய்தல், கள ஆய்வு ரெண்டு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை இந்த இடத்துல செலக்ட் பண்ணுங்கள். இப்பணியில் உங்களால் எவ்வளவு நேரம் ஈடுபட முடியும்னு கேட்டிருக்காங்க. முழு நேரமாக பகுதி நேரமாக பொருந்தாதுன்னு கொடுத்துருக்காங்க. முழு நேரம் முடியும்னா முழு நேரம் கொடுங்க, பகுதி நேரம்னா பகுதி நேரம் கொடுங்க. உங்களிடம் ஸ்மார்ட் ஃபோன் உள்ளதான்னு கேட்டிருக்காங்க. இருந்ததுன்னா ஆம்னு கொடுங்க. ஆம்னு கொடுத்தீங்கன்னா ஆமினில் உங்களிடம் இருக்கும் சார்ஜிங் போர்ட் அல்லது சார்ஜர் வகை என்னன்னு கேட்டிருக்காங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா சி டைப்பா பி டைப்பா ஐஓஎஸ்ஆன்னு கேட்குது. இதுக்கு தான் வந்து கீழே அந்த சாம்பிள் இமேஜ் கொடுத்துருக்காங்க. இதில் எந்த டைப் உங்களுக்கு சார்ஜிங் போட்டிருக்கோ அதை வந்து இந்த இமேஜை பார்த்துட்டு இங்கே நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். சி டைப்னா சி டைப்னு போடுங்க. இங்கே கொடுக்குள்ள முன்னெடுப்பில் ஏதேனும் ஒன்றில் நீங்கள் பங்கு வகிக்கிறீர்களான்னு கேட்குறாங்க. ஸ்டெம் வானவில் மண்டபத்திலேயோ நூலக நண்பர்களையோ இல்லை ஏது மில்லியன் கொடுத்துருக்காங்க. இதில் இருந்தீங்கன்னா போடுங்க, அப்படி இல்லைன்னா ஏது மில்லியன் போட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ இந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாம் இந்த தன்னார்வலர் திறனறிதல் படிவத்தில் இருக்குது. இதை ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்துடலாம். இதே போல் அனைத்து தன்னார்வலர்களும் உங்களுடைய இல்லம் தேடி கல்வி ஆப்பில் லாகின் பண்ணிவிட்டு இந்த தன்னார்வலர் திறனறிதல் படிவத்தை வந்து ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ.